அப்போஸ்தலர் 27:24 அப்போஸ்தலர் 27:24 கர்த்தருடைய தூதனானவர் சொன்னது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட பயணம் பண்ணுகிற எல்லாரையும் கடவுள் உனக்கு தயவு பாராட்டினார். கர்த்தருடைய தூதனானவர் சொன்னதாவது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட பயணம் பண்ணுகிற எல்லாருக்கும் கடவுள் உனக்கு தயவு பாராட்டினார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த எங்கள் இரட்சகர் இயேசு சுவாமி, எங்களை அனுதினமும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியாரலும் பிள்ளைகளுமாக எங்களோடு கடந்த ஜனவரி மாதம் முழுவதிலும் இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே, இந்த புதிய பிப்ரவரி மாதத்தை நாங்கள் காணவும், இதோ காலையிலே நாங்கள் போய் திருவிருந்து ஆராதனையை நடத்தவும் பங்கு பெறவும் நாங்கள் போவதற்கு முன்பாகவும், எங்களுடைய இந்த மாதத்தின் இந்த நாளின் வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பயங்கரமான கடல் புயலுக்கு மத்தியிலே, எல்லாம் அலைக்கழிக்கிற மத்தியிலே, கப்பலே உடைந்து சிறு சிறு துண்டுகளை பிடித்து கொண்டு மக்கள் தப்பித்து தான் போக வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட நேரத்திலே, உணவுக்காக வைத்திருந்த கோதுமை மூட்டைகளை எல்லாம் கடலிலே எரிந்துவிட்ட நேரத்திலே, நாங்கள் தப்பி பிழைப்போம் அல்லது உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றிருக்கிற நேரத்திலே, கடவுளுடைய தூதனானவர் விசுவாசமாக இருந்த பவுலை பார்த்து பேசினீர். தரிவசனாகிய பவுலின் இடத்திலே, பவுலே நீ பயப்படாதே, உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு, உன் நிமித்தமாக உன்னோடு பயணம் பண்ணுகிற எல்லாருக்கும் கர்த்தர் தயவு பாராட்டினார் என்ற நல்ல வார்த்தை. ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த பக்தி, ஒரு மனிதன் கடவுளோடு கொண்டிருந்த நெருங்கிய உறவு, அந்த கப்பலிலே பயணம் பண்ணின அத்தனை பேரையும் காப்பாற்றிட்டு அந்த ஒரு மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் திருச்சபையை காக்க நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சமுதாயத்தை காக்க நாங்கள் தனி மனிதர்களாக விசுவாசிகளாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பங்களை காக்கும் தனி மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தின் வழியாக, நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற பக்தியின் வழியாக, எவ்வளவு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸை நாங்கள் பார்த்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நாங்கள் கண்டாலும், எவ்வளவு கடல் அலைக்கழிப்புகளை நாங்கள் பார்த்தாலும், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அடுத்தவரை திடப்படுத்தக்கூடிய பலனுடையவர்களாக நாங்களுக்கு கருவித்தாரோம். கொரோனா ஒமைக்ரான் என்பது மிக பயங்கரமான ஒரு அலையைப் போல, ஒரு பெரிய கடலை கொந்தளிக்க செய்கிற பயங்கர ஒரு சக்தியாக இருக்கிறது சுவாமி. அநேகர் நாங்கள் பயந்து போனோம், அநேகர் நாங்கள் திகைத்து போனோம். எங்கள் வீடுகளுக்குள்ளும், எங்கேயோ சைனாவிலே இருந்த அந்த கொடிய வைரஸ் எங்கள் வீடுகளுக்குள்ளும் புகுந்து எங்களில் பலரை கொள்ளை கொண்டது. நாங்களும் பாடுகளை அனுபவித்தோம் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, இதோ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், ஆகவே நீ சாக மாட்டாய் என்று கர்த்தருடைய தூதர் சொன்னதைப் போல, கர்த்தாவே, இந்த உலகத்திலே எங்களாலே செய்யப்பட வேண்டிய நற்காரியங்களை செய்வதற்கு எங்களை மீட்டு வைத்தரணும். நாங்கள் செய்கிற ஊழியங்கள், நாங்கள் செய்கிற கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள், நாங்கள் கடவுளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணி செய்கிற அத்தனை காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாக மாற கிருபித்தாரோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், கவலை, திகில் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து காப்பீராக. உம்முடைய நேச அன்பின் கரம் எங்களோடு எப்போதும் இருக்கட்டும் சுவாமி. பயப்படாதே என்கின்ற புதிய வார்த்தையை, ஒரு அது மிக தைரியமான வார்த்தையை அந்த கடும் புயலுக்கு மத்தியிலே பவுலுக்கு நீர் கொடுத்ததை போல, ஆண்டவரே, எங்கள் உலக வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிறைய காரியங்களை குறித்து திகைத்து நிற்கின்றோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே சின்னாபின்னமாகிவிடும் போல் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாய் அமையாதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சீராக்கி கொடுத்துள்ள சுவாமி, ஒருபோது நாங்கள் உம்மை விட்டு விலகிவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல வகையான இடர்பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஒருவரையும் கைவிடாமல் நீர் ஆசீர்வதித்தருளும். பெரும் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை நீர் காத்துக்கொள்ளும்.
பல வகையான உபத்திரவங்களை அனுபவிக்கிற மக்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்துள்ளோம். உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய நேசக்கரம், உம்முடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போது சுவாமி, மட்பாண்ட தொழிலை செய்கின்ற எல்லா மக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய கரங்களை நிறுவப்படுகிறோம். மண்ணாலே களிமண்ணை உருவாக்கி ஆண்டவரே அதிலிருந்து பாத்திரங்களை வணைந்து அவைகளை கொண்டு அகல் விளக்குகளையும் பாத்திரங்களையும் சட்டிகளையும் தட்டுகளையும் களிமண்ணால் ஆன நல்ல சுடப்பட்ட பாத்திரங்களை விற்பனை செய்கின்ற அதையே நம்பி இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த காலை வேளையில் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அழுக்கிலும் நாற்றத்திலும் கிடக்கின்ற மண்ணை எடுத்து அதனை சுத்தப்படுத்தி அதனை குலைத்து அதனை அருமையான பாத்திரங்களாக வணைகிற கிருபையை நீர் வந்து இவர்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அகல் விளக்குகளை தங்கள் வீடுகளிலே மக்கள் ஏற்றி வைக்கும் வண்ணமாக இந்த தீபாவளி சமயத்திலும் ஆண்டவரே மற்ற பண்டிகைகளின் நேரத்திலேயும் இந்த அகல் விளக்குகளை விற்பனை செய்கிற அருமையான மனிதர்கள் எல்லாரையும் நிறுத்தாமை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பணியின் மூலமாக, இந்த அவர்களுடைய வேலையின் மூலமாக வீடுகளிலே விளக்கு ஏற்றப்படுவதோடு கூட சுவாமி இவர்களுக்கு வயிற்று பிழைப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த வேதாகமத்திலே உம்மை குயவனாகவும் எங்களை களிமண்ணாகவும் சித்தரித்து ஏசாயா பேசியிருக்கிறார். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எப்பொழுதும் வணையப்படுகிறவர்களாக இருக்க கிருபித்தாரும். பல நேரங்களிலே சுவாமி நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு விரோதமானவர்களாக இருக்கிறோம். நீர் ஒன்று சொல்ல நாங்கள் ஒன்று செய்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். உம்மை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் விட்டுவிட்டு சுவாமி எது நடந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்குத்தான் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கவும். என்னை குறித்து ஒரு மேலான நோக்கத்தை கொண்டிருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை என் வழியாக செய்வதற்கு நான் என்னை ஒப்படைப்பேன் என்ற உறுதியோடு நாங்கள் வாழ கிருபித்தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குற்றம் குறைவுகளையும் பாவ அக்கிரமங்களையும் கர்த்தர்தாமே கிருபையாய் மன்னிப்பீராக. உம்முடைய அன்பின் நேசக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்களிடையே இருக்கின்ற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த புதிய மாதத்தில் நல்ல சரீர சுகம் பெறடைத்தாரும். தாய் தகப்பனை இழந்தவர்களுக்காக, வேலையில்லாமல் இருக்கின்றவர்களுக்காக, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காக, கடன் தொல்லையிலே இருக்கின்றவர்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்களை பறிகொடுத்திருக்கிறவர்களுக்காக என்று சொல்லி ஆண்டவரே நிறைய பேர் எங்களுடைய சமூகத்தில் எங்களை சுற்றி இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றின் மீது அம்மை கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வித்திருந்தோம் ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை எல்லாம் நீர் உம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறீர் சுவாமி. உம்மோடு நாங்கள் செலவிடுகிற நேரத்தை கர்த்தர் கணக்கில் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. ஒருபோதும் எங்களை விட்டு நீர் விலகுவதில்லை ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை சுவாமி. உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி ரட்சிப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய நேச அன்பின் பிரசன்னம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. இதோ இன்று முதல் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்க வேண்டும் என்றும், இன்னும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட வேண்டும் என்றும், நோய் பரவவில்லை என்றும் அரசாங்கம் எங்களுக்கு அறிவிக்கிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கிருபித்தாரும். குறிப்பாக பல வீடுகளிலே இருந்து பல வகையான பேக்ரவுண்டில் இருந்து பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரே வகுப்பிலே ஒரே வகுப்பின் மாணவர்களாக இருப்பார்கள் சுவாமி. அவர்களுக்குள்ளே எந்த நோய் தொற்று வந்து விடாத பிடிக்க நீ பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தியாலும். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அதற்காக அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல மனிதர்கள், நாட்டுக்கு தேவையான மனிதர்கள், அன்பான மனிதர்கள், நேர்தி நேர்மை செய்யக்கூடியவர்கள் பதவிக்கு வரவும். அதன் மூலமாக ஆண்டவரே மிக கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் எங்களுடைய உள்ளாட்சி சரியான முறையிலே நிர்வகிக்கப்படவும், நல்ல மனிதர்களை கொண்டு நாங்கள் எப்பொழுதும் ஆளப்படவும் எங்களுக்கு கிருபித்தாரும் ஆண்டவரே. மிகுந்த மனபாரத்தோடு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை இந்த அதிகாலை வேளையிலே புதிய மாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் திருச்சபையை நீர்தான் உருவாக்கினீர் சுவாமி. எங்கள் திருச்சபைக்கு நல்ல ஊழியர்களை நீர்தான் தந்தீர் சுவாமி. இன்றைக்கும் கண்ணீர் விட்டு முழங்கால் படியிட்டு கதறி அழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை எங்கள் திருச்சபைக்குள் நீர்தான் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் திருச்சபையை நீர் நேசிக்காவிட்டால், எங்கள் திருச்சபையை நீர் நடத்தாவிட்டால்
போய்விட்டால் எப்பொழுதோ மனிதர்களுடைய சூழ்ச்சிகளினாலும் செயல்பாடுகளினாலும் அழிந்து போயிருக்கும் ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் போய் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் எங்களுக்காக முன்னே போய் கோணலானவைகளை நேராக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே கடவுளுக்கு பயப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கடவுள் பயத்தை தந்தரலும் சுவாமி. யார் யார் நியாயத்தை புரட்டுகிறார்களோ அவர்கள் நியாயவாதிகளாக இருக்க கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் எங்களுடைய மேட்டிமையான சிந்தையும் எங்களுடைய சுயநீதியும் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியம் நடைபெற முடியாதபடிக்கு இந்த திருச்சபைக்குள்ளே தடையாக இருந்தால் எங்களை நீர் அழித்து போடும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பயனற்ற கனி கொடுக்காத மரங்களாய் திருச்சபைக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் இருக்கக்கூடாது சுவாமி. எங்களை நீர் கனியுள்ள மக்களாக மாற்றியறலும். எங்களிலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் சுவாமி. நற்கனி தருகின்ற, ஜெபிக்கின்ற, விசுவாசிக்கின்ற, கர்த்தரை அறிக்கையிடுகின்ற, கர்த்தருடைய மக்களை வழிநடத்தக்கூடிய உன்னத ஊழியக்காரர்களாக நாங்கள் கிருபித்தாரும். முரட்டாட்டமும் வீண் வாதும் சண்டையும் சச்சரவும் பலவிதமான எரிச்சல்களின் ஆவியும் உடையவர்களாக நாங்கள் எப்படி சுவாமி வாழ முடியும்? கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குற்றங்களையும் நாங்கள் இந்த நாளிலே ஒப்படைக்கிறோம், உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே இந்த திருவிருந்தை நாங்கள் பரிமாறப்போகிறோம், திருவிருந்தை பெறப்போகிறோம். அதற்கு முன்பாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் திருப்பெயராலே இந்த நாளின் எல்லா வேலைகளையும் குறிப்பாக சுவாமி, இதோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நாங்கள் நடத்தப்போகிற கலந்து கொள்ளப் போகிற மேட்டின்ஸ் ஆராதனைகளையும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் வாழ இருக்கின்ற வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்தரல வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரவாயில்லை.